மின்சாரத்துறை. நாட்டின் மேம்பாட்டிற்கு அடிப்படையாக இருப்பது மின்சார சக்தி. நாட்டில் அனைத்து துறைகளும் மின்சாரத்தை நம்பி இருப்பதால் மின்சாரத்தை மிச்சப்படுத்தவும் மின் உற்பத்தியை அதிகரிக்கவும் நரேந்திர மோடி அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது. மோடி அரசின் உஜாலா திட்டத்தின் வாயிலாக தமிழகம் முழுவதும 31.22 லட்சம் எல்இடி விளக்குகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இதனால் 4.06 லட்சம் மெகாவாட் மின்சாரம் சேமிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் வாயிலாக 162 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டதுடன் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் கார்பன் வெளியேற்றம் 3.2 லட்சம் டன் அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 1500 எல்இடி விளக்குகள் குமரி மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டு ஆண்டுக்கு 194.81 மெகாவாட் மின்சாரம் மிச்சப்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தால் 8 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டு 153.9 டன் கார்பன் வெளியேற்றம் தடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வாயிலாக மார்ச் 2019 செயல்திறன் குறைவான 77 கோடி மின்விளக்குகள் எல்இடி விளக்குகளாக மாற்றப்படும். எல்இடி விளக்குகளின் தேவையை அதிகரிப்பதன் மூலம் அதன் விலையை 87% குறைக்க முடியும். அரசு விநியோகிக்கும் எல்இடி விளக்குகள் சந்தை விலையை விட 80% குறைவாக இருக்கும். ஒருங்கிணைந்த மின் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 37 மின்வட்டங்களுடன் 522 சிறுநகரங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதற்காக 276.99 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 25.10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின்வெட்டில் தவித்த தமிழகத்திற்கு ஒளியேற்றிய மோடி அவர்களின் ஒளிமயமான ஆட்சி தொடர தாமரைக்கு வாக்களிப்போம்.